நெக்ஸ்ட் எலக்ட்ரோகார்டோகிராமில் ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக் பார்க்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸிஜிலி பார்க்கணும். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்ணல, 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நார்மல் எலக்ட்ரோஃபிசியாலஜி உங்களுக்கே தெரியும். ஸோ நார்மல் எலக்ட்ரோஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் இம்பல்ஸ் எஸ்ஐ நோட்லேருந்து ஏவி நோட் கீழே ஈக்குவலாக டவுன் ஆகி, ஸோ லெஃப்ட்டு பண்டிலிருந்து தான், ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் செப்டம் ஆக்டிவேட் ஆகி வென்ட்ரிகல் ஃபுல்லாக கான்ட்ராக்ஷன் ஆகுது, அது நார்மல். ஓகேங்களா, இப்போ ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈசிஜி சேஞ்சஸ் பார்க்கலாம். இதை ஈசிஜி சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக் அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ரைட் சைட் லீட்ஸ் என்னென்னது, V1லேருந்து V3 வரைக்கும் ரைட் சைட் லீட்ஸு. ஓகேங்களா, லெஃப்ட் சைட் லீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 AVL, ஸோ V5 V6 எல்லாமே லெஃப்ட் சைடு லீட்ஸ். ஆமாங்களா, அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது RBBV அப்படின்றப்ப ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஆமாங்களா, அப்போ ரைட் சைடில் தான் பார்க்கணும். இப்போ ரைட் சைடு லீட்ஸில் பார்த்தீங்கன்னா V1 V2 பார்த்தீங்கன்னா டால் அண்ட் ப்ராடு ஆர் வேவ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லெஃப்ட் சைடு லீட்ஸில் பார்த்தீங்கன்னா டீப் எஸ் வேவ் இருக்கும். ஓகேங்களா, டீப் எஸ் வேவ் இருக்கும், நல்லா கிளியராக கவனிச்சிங்களா. இப்போ டால் இந்த ஆர்வே பார்த்தீங்கன்னா RS R' பேட்டர்னில் இருக்கலாம், இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு நிமோனிக் இருக்குது. ஸோ இந்த மெத்தடும் ஒன்று. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு நிமோனிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிமோனிக் என்னென்னா மேரோ. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் நிமோனிக் V1 V6. ஓகேங்களா, ஸோ V1 பாருங்கள் எம் ஷேப்லேயும், V1 பாருங்கள் எம் ஷேப்பில் இருக்கா. ஸோ அடுத்து V6 பாருங்கள், V6 பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஷேப்பில் இருக்கா. ஸோ இதுதான் நிமோனிக். ஓகேங்களா, மேரோ அப்படின்றது இட்ஸ் நிமோனிக். எம் ஷேப்பில் V1 டபுள்யூ ஷேப்பில் V6 இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் ட்ரபிள் அப்படின்னா V1 V2 வைப்போம். V1 பாருங்கள், ஸோ டால் வேவ் இருக்காங்களா, டால் ஆர் வேவ், அதாவது பாருங்கள் RS R' பேட்டர்ன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் எப்போவுமே ஆறுன்னு சொல்லுவோம், ஆஃப்டர் ஆறுக்கப்புறம் இருக்கிற நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் எஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது R'. ஓகேங்களா, அப்போ இது எந்த டைப் பேட்டர்ன் இருக்குது, RS R' பேட்டர்னில் இருக்குது, எம் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஸோ அடுத்து V6 பார்த்தீங்கன்னா SPO பார்ப்போம். SPO பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஸ்லர்டு SPO தெரியுது. ஸோ இந்த இடத்துல இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, RS R', ஸோ தட் இஸ் எம் பேட்டர்ன்லேயும், ஸோ V6 டபுள்யூ ஷேப்லேயும், தட் இஸ் SPO வந்துட்டு ஸ்லர்டாகவும் இருக்கணும். இதான் வந்துட்டு RBBயோட க்ரைட்டீரியா ECG. ஓகேங்களா, ஸோ செப்டம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுறது, செப்டம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுதான் இந்த நான் இப்போ சொன்னது தான் வந்துட்டு ஃபுல்லாக எலக்ட்ரோஃபிசியாலஜி. இது நார்மல் எலக்ட்ரோஃபிசியாலஜி, இது அப்நார்மல். ஸோ அதான் வந்து நான் சொன்னதாக அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.